நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பெரிய கொல்லப்பட்டியை சேர்ந்தவர்தான் சீனிவாசன் வயது 60. இவருடைய மகன்தான் சேதுராஜ் வயது 25. இவர் சாத்தூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில்தான் சேதுராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முனீஸ்வரி வயது 22 என்ற திருமணமான பெண்ணுடன் முறையற்ற உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த முனீஸ்வரியின் கணவரான வீரபாண்டி கள்ளக்காரான சேதுராஜ் மற்றும் மனைவியான முனீஸ்வரியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு வீரபாண்டி மற்றும் அவரது நண்பர்களான மருது பாண்டி, அலெக்ஸ் பாண்டி, முனியராஜ் ஆகியுடன் சேர்ந்து மது அருந்திவிட்டு சேதுராஜின் வீட்டிற்கு சென்று சேதுராஜ் மற்றும் அவரின் தந்தையான சீனிவாசனை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சீனிவாசன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதில் மகனான சேதுராஜ் காயமடைந்த நிலையில் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மதுரை அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வீரபாண்டி, மதுரபாண்டி, அலெக்ஸ் பாண்டி, முனியராஜ் ஆகிய நான்கு பேரையுமே இருக்கன்குடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். பேரன் பேத்தி பார்க்க வேண்டிய வயதில் மகனின் தேவையற்ற செயலால் தந்தையும் கொல்லப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் மட்டுமல்லாமல் பொதுவாகவே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.